சபரிமலையில் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்கமுகம், அங்கி, ரத்தன கிரீடம், தங்க யானை, பூஜை பொருட்கள் மற்றும் வால் உள்ளிட்ட ஆபரணங்கள் கடந்த 2 மாதங்களாக பந்தளம் அரண்மனையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் அதை பார்வையிட்டு வழிபட்டு சென்றனர். இதைத் தொடர்ந்து அதிகாலையில் பந்தளம் அரண்மனை வளாகத்தில் உள்ள வடையக்கோயில் ஐயப்பன் சன்னதி முன்பு அந்த ஆபரணங்களுக்கு பூஜை செய்யப்பட்டது. அதன் பிறகு பந்தள அரண்மனை மன்னர் குடும்பத்தினர் முன்னிலையில் திருவாபரண பெட்டியை சபரிமலைக்கு தலைச்சுமையாக எடுத்துச் செல்லும் குழுவினரிடம் அது ஒப்படைக்கப்பட்டது. நாங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட 60-64 வருஷமாக அது கால்நடையாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. 88 கிலோமீட்டர் நடந்து தான் போகிறது. 14ஆம் தேதி 6 மணிக்கெல்லாம் சன்னிதானம் போய் சேர்ந்துருவாங்க. சன்னிதானத்தில் வந்து மகரஜோதி டைமில் கரெக்டாக திருவாபரணம் சார்த்தனதுக்கப்புறம் தான் மகரஜோதி தெரியும். 30 கிலோ ஒரு 60 கிலோ அந்த மாதிரி வெயிட்டில் வரும். எல்லோரும் மாற்றி மாற்றி தான் எடுப்பாங்க. ஜாஸ்தி போனால் ஒரு 15-20 நிமிஷம் தான் எடுக்க முடியும். இரு கிட்டத்தட்ட 30 பேர் இருக்காங்க. 30 பேரும் மாற்றி மாற்றி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. திருவாபரணங்களை சுமந்து செல்லும் குழுவில் இந்த முறை அரச குடும்பத்தைச் சேர்ந்த யாரும் இடம்பெறவில்லை. பந்தளம் அரச குடும்பத்தில் நடந்த மரணம் ஒன்றின் காரணமாக இந்த நடவடிக்கை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பந்தளத்தில் இருந்து சுமார் 88 கிலோமீட்டர் தூரம் உள்ள சபரிமலை சன்னிதானத்திற்கு ஆபரண பெட்டி 14ஆம் தேதி வந்து சேரும். அதன் பிறகு இந்த ஆபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு மகர விளக்கு பூஜைகள் நடத்தப்படும். அதன் பிறகு எதிரே பொன்னம்பலமேட்டில் 3 முறை மகர ஜோதி தெரியும். தேவசம் போர்டு கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கப்பட்ட ஆபரணங்கள் வரும் 23ஆம் தேதி வரை அவர்கள் பொறுப்பில் இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.